கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஏன் சபைக்கு வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நான் சபைக்கு வரேன். வேதத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்றதுனாலையோ நான் இயேசுவின் இடத்துல போக மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குதுண்ணா உங்களுக்கு. நான் வேதத்தில் எனக்கு எல்லா வித அறிவும் இருக்குது என்று நான் சொல்வதனால நான் இயேசுவின் இடத்துல நான் போக மாட்டேன். நான் எப்போ இயேசுவின் இடத்துல வாழுகிற ஒரு ஜனமாக, வாழுகிற ஒரு மனிதனாக, அன்புள்ள ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, நான் பிதாவின் இடத்துல கேட்டு போதிக்கப்பட்டு இருப்பேனானால் நான் எப்படியா இருக்கிறேன், நான் இயேசுவோடு கூட நான் வாழ்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க, நான் இயேசுவோடு வாழ்கிறேன், நான் பிதாவின் இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்ன பண்ணுறேன், போதித்து அவர் எனக்கு போதித்து என்ன பண்ணுறாரு, என்ன வழிநடத்துறாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிறீங்களா? ஸோ இந்த வசனம் எப்படியா சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டு கற்றுக்கொள்ளுகிற என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறன் எவனோ என்னிடத்தில் வருகிறான்னு சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் பலவிதமான மக்கள் ஏதோ ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. அதை கேட்பதினால அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மனதில் ஒரு நிம்மதி அளிக்கிறது என்று அவன் நினைக்கிறான். அது நிச்சயமாக அவர்களுக்கு என்ன அளிப்பதில்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நித்திய நித்தியமாக உனக்கு ஆறுதல் படுத்துகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனம்தான். அல்லேலூயா. எனவே இந்த கால வேளையில் நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கே வேதம் நமக்கு நல்லா தெளிவாக சொல்லுது, நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கேட்டு கற்றுக்கொள்வோம், இதெல்லாம் நம்ம கேட்டு கற்றுக்குவோம். பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு 2 கண்ணு போகணும், அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டு கற்றுப்போம். அவன் சொத்து எல்லாம் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டு கற்றுப்போம். இந்த ஹிந்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தனை பிடிக்கலன்னா அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தை வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு நான் மந்திரத்தை வச்சுட்டேன்னு அவனை எதிரியே சொல்கிறாங்க. ஒரு அதே இஸ்லாமியர்லேயும் போனீங்கன்னா அதே தான் கடைப்பிடிக்கிறாங்க. அங்கேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்திர கட்டு இருக்குது, அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, பேய் ஓட்டுறாங்க, அதே தான் பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன் இல்லை சொல்கிறது புரியுது, அவங்களுக்கு விளங்குதா என்ன தெரியல. என்ன சொல்லிங்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயத்தை கேட்டு நம்ம செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் கேட்டு செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணோம், விளங்காத போயிடணும். நமக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் என்ன பண்ணிடணும், அவன் விளங்காத போகணும்னு நினைக்கிறோம் நம்ம. அது எல்லாமே மற்ற மதத்தினர் செய்கிறாங்க. அதை நீயே செய்துன்னா மற்றவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் நான். அல்லேலூயா. அப்போது நம்ம எதை கற்றுக்கொள்ளணும், எதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு நல்லா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுத்தருது. எதை செய்யக்கூடாதுன்னு என்பதை எதை கற்றுத்தருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய விஷயத்தில் சொல்கிறார். அந்த ஜனம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வேதத்தில் தவறு செய்த ஜனங்கள் எல்லாமே அழிந்து போகிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸோ எனவே இந்த கால வேளையில் கூட நம்ம வேதத்தில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு
அவர் போதனையின்படி தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லித்தராரோ அந்த போதனையின்படி தான் செய்கிறாங்க. அவருக்கு அங்கே பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன் பையன் என்ன பண்ண, மோரியா மலைக்கு வந்து உன் பையன் என்ன பண்ண, பலி செலுத்துன்னு சொல்கிறார். செய்தார் அது ஆபிரகாம் செய்தாரா? செய்தார். அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்புறம் அவர் வானான்னு சொல்லிட்டாரா? ஆண்டவரே வந்து இறங்கி வந்து என்ன பண்ணார்? வானான்னு சொன்னார். அல்லேலூயா. அது போதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸோ எனவே இவர்கள் எல்லாருமே ஆதாம் சாரி ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பிதாவினால் போதிக்கப்பட்டு தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்க. அவர் சொல்லுகிறபடி தான் செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு கடைசியாக, எல்லாமே அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு கடைசி வார்த்தை கூட அதுதான், எல்லாமே பிதாவின் இடத்துல தான் கேட்டு தான் செய்கிறார். அல்லேலூயா. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த வசனத்தில், நம்ம போதிக்கப்படுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ ஏன் நம்ம சபைக்கு வரோம், சபைக்கு ஏன் நம்ம வரோம், ஏன் வரோம், ஏன் வரோம்? நீங்களாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வேற ஒன்று தோணுது, என்ன அந்த சிஎஸ்சி சர்ச்சுக்கெலாம் நீங்கள் போயிருப்பீங்கன்னு தெரில. ஸோ அந்த சபையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க யாரும். மாதந்தோறும் அந்த என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தசங்கமாகத்தை கொடுத்துருவாங்க. மாதம் தசங்கமாகும் 200 ரூபாவா? 200 ரூபா நான் கொடுத்துட்றேன். சரியா? தசகமாக என்ன பண்ணுறோம், கரெக்டாக சபைக்கு போயிடும் ரைட்டுங்களா? ஸோ இந்த தசகமாக போன பிறகு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சபையின் ஒரு அங்கனத்தினாராக, அதாவது சபையின் ஒரு ஒரு பொறுப்பாளராக அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க விளங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சபையில் ஏதோ ஒரு காரியம் நடைபெறுகிறதுனா, சபையில் ஏதோ ஒரு காரியம் நடைபெறுதுன்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, கௌரவிப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. சபையில் சிசி சர்ச்சில் நீங்கள் போகலனாலும் என்ன பண்ணலாம், தசமாக கொடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் ஒரு அங்கத்தினராக நீங்கள் அங்கே வேலைப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா, நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், பெரிய ஆயர்கிட்ட போய் பேசலாம். அங்கேருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், வேலை வாங்கி கொடுக்குறது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அல்ல சபை, அதுக்காக சபை இல்லை. ஏதோ ஏழைப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்கும் இல்லை சபை. அது வந்து உதவி, அது வேற. சபை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருகிற எல்லாருமே போதிக்கப்பட்டிருக்கணும். யாரால? பாஸ்டராலியா? ஆ, யாரால? பிதாவினால் அவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சபைக்கு நாங்களும் வருகிறோம் என்பதற்காக அல்ல, சபையில் வருகிற அனைவருமே என்ன பண்ணணுங்க, போதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனமாக இருக்கணும். ஏன்னா சபை எதுக்காக இருக்குது? சபை என்பது எது? சபை என்பது மனவாட்டியாக விளங்கப்படுகிறது. என்னவா இருக்குது? மனவாட்டியாக இருக்கிறது. மனவாளன் யாரு? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போ தானே அவர் ஒன்று இட்டுப்பார், அப்போ தானே சபை அங்கே போவோம். அப்போ சபையில் வந்து ஒரு போதிப்பு இல்லை என்றால் அப்போது அது எங்கே போகும், எடுத்துக்கொள்ளப்படுமா அந்த சபை? வடபால சபை இயேசுக்காக போகுமா? இயேசு இடத்துல போகாது. ஏன் போகாது? போதிக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? போதிக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகத்தில் அநேகர் நிறைய தெரிந்து போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் போதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா என்று நம்ம இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம்.
அநேக மக்கள் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேக பேர் என்ன பண்ணல, போதிக்கப்படலை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட அவர் பிரசங்கித்ததோடு அவர் சொன்ன வாக்கியங்கள் என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போதிப்பு தான் அதிகம். நிறைய இடத்துல வந்து பேரபிள்ஸ் நடத்துவார், கிட்டத்தட்ட 16 பேரபிள்ஸ் இருக்குன்னு நினைக்கிற, அதாவது ஓமைகள் நிறைய நடத்துகிறார். விதைக்க ஒருத்தன் செல்கிறான், அதை பற்றி ஒரு ஓமை சொல்கிறார், காசை பற்றி ஓமை சொல்கிறார், கெட்ட குமாரனை பற்றி ஓமை சொல்கிறார், இப்படி அநேக ஓமைகளையே ஜனங்களுக்கு சொல்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அவர்களுக்கு புரியும்படியாக போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எனவே இன்றைக்கு நம்ம சபையில் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்குவம் அடைவதற்காக, நம்ம போதிக்கப்படுவதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சபைக்கு வரோம். சரிங்களா? எதுக்காக சபைக்கு வரோம்? நம்ம போதிக்கப்படணும், நம்ம இயேசு கிறிஸ்துல நம்ம என்ன பண்ணணும், போகணும், இயேசு நடத்துல வளரணுன்றதுக்காக தான் நம்ம போதிக்கப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். எனவே இந்த வேதத்தில் நிறைய விதமான போதனைகள் இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட வழியில் நடத்தக்கூடிய ஒரு போதனை இருக்கிறது. அதுதான் யார் நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து நம்மளை வழி நடத்தி செல்லுவான்னு சொல்லிட்டு நமக்கு வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், இயேசுவை அல்லாமல் வேறு வழியை நம்மளை கொண்டு செல்லுகிறவனையெல்லாம் யார்? அந்தி கிறிஸ்துவாக, வேதத்தை புரட்டுகிற ஒரு மனுஷனாக, இன்னும் சொன்ன தெளிவாக சொல்லணும்னா கள்ள போதகனாக இருக்கிறான். அல்லேலூயா. எனவே நமக்கு ஒரு நல்ல போதகத்தை, நல்ல காரியங்களை தேவனிடத்துல கொண்டு செல்லுகிற எல்லா வார்த்தைகளையும், அது அது ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சரியாக எனக்கு வரல, குட், ஆரோக்கியமான வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை அப்படிதான் சொல்லுது வசனம், சொல்லுது நான் சொல்லல. அவர் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொல்கிறார் பவுல். எனவே இந்த காலவெளியில் நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், கேட்பதுக்கு எல்லாமே நமக்கு மனதில் இருக்குதான்றது நமக்கு தெரியல. ஆனால் இதை கேட்கறதுனால நம்ம என்ன என்ன எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்துக்கு நம்ம போகணும். பிதா நமக்குள்ளே வாசம் செய்கிறவளாக இருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறவளாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போதகமானது நம்மளுக்கு எப்படியா வழி நடத்தக்கூடாது என்று ஒரு வசனம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எரேமியா எழுதின புஸ்தகம் 10 நம்ம திருப்பி கொள்ளும்போது 2 வசனம் எப்படியா சொல்லுறது பாருங்கள். எரேமியா எழுதின திருக்கர் நல்லா கவனிங்க, புறஜாதியருடைய மார்க்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. புறஜாதியருடைய மார்க்கம் எது? எதுங்க புறஜாதியார்னா யார் முதல் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற எல்லாருமே புறஜாதி. புரியுதுங்களா? இது யாருங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், நீங்கள் மட்டும் இயேசு ஏற்றுப்பீங்க. ஆனால் உங்கள் மம்மிலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏற்றுந்துருக்க மாட்டாங்க, அவர்கள் தான் புறஜாதி. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய புறஜாதியுடைய மார்க்கம் என்ன? அவருடைய மார்க்கம் என்ன? புறஜாதியுடைய மார்க்கம் என்ன? இங்கே நம்ம சொல்லும் பொழுது ஏன் நம்ம இந்துக்களை அதிகமாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்கிறவங்க யார்? அவங்க தான். அதனால தான் நம்ம அவங்கள மையப்பற்றி அதிகமாக சொல்லுவாங்க. எனவே இப்போ உதாரணம் அவங்களுக்கு சொல்லும்பொழுதுன்னா அவங்கள தான் சொல்ல முடியும், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஸோ ஏன் அவங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சிங்களா, இப்போ போன வெள்ளிக்கிழமை வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் என்னது, அன்றைக்கி ஏதோ ஒரு இந்துக்களின் ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மார்க்கமாக அவங்க கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி என்ன செய்வாங்க, சொல்லுங்கள் அது
பொட்டை வைப்பாங்களா, ஆடு வெட்டுவாங்களா, இல்லை இந்த கிருஷ்ண ஜெயந்தி தானே சொல்கிறீங்க, என்னென்ன செய்வாங்க? ஆ சரி, ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த மார்க்கத்தை சார்ந்தது. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன், பக்கத்து வீட்டில் எல்லாருமே அவங்க வந்து சாப்பாடு அதெல்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட வந்து கேட்கும், இன்னும் பக்கத்து வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, கொழுக்கட்டை செய்கிறாங்க, ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, அப்புறம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அப்படியே சொல்லுவீங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா தட்டி எடுத்துன்னு போயிட்டு நேராக பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு குடும்பம் என் குழந்தை கொஞ்சம் ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அல்லேலூயா. ஸோ இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்நிய மார்க்கத்துக்கு, அதாவது புறஜாதியருடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, கற்றுக்கொள்ள தேவையில்ல. அல்லேலூயா. இப்போ வசனம் இப்படியாக சொல்லுது. அப்போ நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4:11 நம்ம வாசிப்போம். 11:12 பிலிப்பியர். நல்லா கவனிங்க, பவுல் வந்து சொல்கிறார் சரிங்களா, பவுல் வந்து தேவனால் போதிக்கப்பட்ட மனுஷன். தேவனே அவர் என்ன பண்ணாருங்க, முகமுகமாய் அவர் என்ன பண்ணாருங்க, அழைத்தார், அவருடைய கண்களை தொட்டார். இப்படிப்பட்ட பவுல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தேறின ஒரு மனிதனாக இருக்கிறார் போதிப்பில். ஸோ அந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மனரம்யமாக என்ன பண்ணேன், இருக்க கற்றுக்கணேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, போதிப்பினால். ஒரு மனுஷனுக்கு போதிப்பு இருக்குமானா அவன் எப்படியா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மனரம்யமாக இருக்கிறானா, அவனுக்கு ஒருவேளை சோறு இல்லைனாலும் அவன் என்ன பண்ணுறானா, மனரம்யமாக இருக்கிறான், உள்ளத்துலேருந்து மிக உற்சாகமாக இருக்கிறானா, எது இல்லைனா, ஒருவேளை சாப்பாடு இல்லைனாலும் அவன் என்ன பண்ணுறானா, மனரம்யமாக இருக்கிறான்னு சொல்கிறார் பவுல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன இருக்குது அவனுக்குள்ளே, போதிப்பு அவனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம பக்கத்து வீட்டில் சாப்பாடு செஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, வாங்கி சாப்பிட்றதில்ல. சொல்லுங்க பார்க்கலாம், இத்தனை பேர் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் செஞ்சாலும் நான் வாங்கி சாப்பிட்றதில்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ள போதிப்பு இருக்குது, நான் மனரம்யமாக இருப்பேன், மனரம்யமான வாழ்வு நமக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூகா இருந்த சுவிசேஷம் 11:3-2 நம்ம வாசிக்கும் பொழுது, எனக்கு போதிப்பு இருக்குமானா நான் எப்படியாப்பட்டவனா இருக்கிறேன்னா, ஒருவன் அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவனை அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணி போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதித்தருள வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஜெபத்தை குறித்து நமக்கு போதிப்பு வேண்டும். நான் ஒவ்வொரு வாரமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களிடத்துல ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், அது எத்தனை பேர் கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்மளுடைய ஊழியத்துக்காக, நம்மளுடைய சபைக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன் நான், அது எத்தனை பேர் செய்வீங்க, சரிங்களா, செய்கிறவங்களாம் சந்தோஷம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம ஜெபிப்பதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு போதிப்பு தேவை. அல்லேலூயா.
மனைவி இருக்கிறாங்க, அவங்களை வந்து ஜோம் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன் என்ன சொல்லுவாங்க, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு சொல்லித்தரல, ஒரே வார்த்தை எவ்வளோ தான், சொல்லித்தரல, நீ சொல்லித்தந்தால் நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நான் இவ்வளோ 7 மாதமாக நானும் போகிற இடத்துலாம் ஜோம் பண்ணுறேன், ஆனால் அது அவங்க என்ன பண்ண தெரிலன்னு பார்த்தீங்கன்னா, அதை அவங்க எதுக்காக ஜோம் பண்ணுறாங்க அதை அது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் முடியல அவங்களால. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, ஜெபிப்பதற்கு என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணுமா, போதிக்க பண்ணணுமா, எப்படி ஜோம் பண்ணணும்னு போதிக்கணுமா முதல் நமக்கு. அல்லேலூயா. அப்படியே கீழே அந்த வசந்த வாசிங்கன்னா, நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஞாயிறுதோறும் இந்த சங்கீதத்தை வாசித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஜபத்தை ஆண்டவர் சொல்லித்தர. ஸோ அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. எனவே அது அதை சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வாசிக்கும்போது முதல்ல பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். எனவே நம்ம நம்மளுடைய ஜபமானது எதை மையப்படுத்த வேண்டும் பார்த்தீங்கன்னா, பிதாவை நம்ம மையப்படுத்த வேண்டும், பிதாவை நம்ம உயர்த்த வேண்டும், மேலே இருக்கிற பிதாவை நம்ம உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு அந்த வசனத்தை அங்கே நம்ம வாசிக்கிறோம். சரி, அதை தொடர்ந்து நம்ம அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நம்ம ஜபம் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற போதனை நமக்கு வேண்டும். திடீர்னு கூப்பிட்டு சர்ச்சைக்கெலாம் போகிறீங்களே, நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பண்ணுவீங்களா, தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பது நமக்கு என்ன பண்ணல, போதிக்கப்படலை. இல்லை ஒரு சா வீட்டில் போயிட்டு கல்யாண வீட்டு ஜோபத்தை போய் ஏறெடுக்க முடியுமா, ஏன், அது வேறு இது வேறு. ஸோ இதுதான் அந்த போதனை. போதனை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அது ஜபமாக இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிற மிகப்பெரிய தோல்வியாக கூட இருக்கலாம், அதுக்கு என்ன தேவைங்க, என்ன தேவை, ஆமாம், நமக்கு போதனை தேவைப்படுகிறதாக இருக்கிறது. கடைசியாக எபேசியர் 4 அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 4:18 வாசிப்போம். நம்ம எபேசியர் அடுத்த வருஷம் இங்கே எபேசிய சபையை பற்றி சொல்கிறாரு. அந்த சபை புத்தி இல்லாத அந்தகார காரியத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டது இது இல்லைன்னு சொல்கிறார். அப்போ ஏசப்பா அவங்களுக்கு என்ன போதித்தாரோ அதைப்படி நடன்னு சொல்கிறாரு இங்கே பவுல். அப்போது இங்கே இருந்த இங்கே இது வந்து சபைக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். அந்த சபையில் புத்தி இல்லாதவங்க, நம்ம 18 வசனத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, புத்தி இல்லாத அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால தங்களுக்கு அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராக இருந்தாங்க. நம்மளுடைய இருதய கடினத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டு நம்ம தூரம் போயிடும். இப்போ தூரம் போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார், என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி நல்ல ஒரு ஜெபிப்பதுலேயும் வேதம் வாசத்துலேயும் அதிகமாக காணப்பட்ட பொழுது எனக்கு உதவிய ஒரு நபராக இருந்தார் அவர். ஆனால் இன்றைக்கு அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சபைக்கு போகிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. சரிங்களா, என்னை காட்டிலும் மிக வேதத்தில் நல்ல நற்சாற்றி பெற்றவராக இருந்தார். அதாவது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இருக்கிற ரகசியம்லாம் ஈஸியாக சொல்லுவார், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். அந்த நபர் இன்னைக்கு சர்ச்சைக்கு போகிறாரான்னு தெரில எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னு பார்த்தீங்கன்னா, இருதய கடினப்பட்டு என்ன பண்ணிட்டார், இயேசுவை விட்டு தள்ளி போயிட்டார். ஆனால் வசனம் சொல்லுது, வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா,
நம்ம காணாத நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தை காணாத விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அப்படி அவர் இல்லாத என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கே இருக்கிறாருனே தெரில. ஹல்லேலூயா. அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இயேசுவால் போதிக்கப்பட்ட வார்த்தையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அறிவின் பிரமாணமாக அவங்க வேதத்தை பார்த்தாங்க, ஆவியின் பிரமாணமாக அவங்க என்ன பண்ணலை, வேதத்தை பார்க்கல. எனவே நமக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது இந்த போதிப்பானது என்று இந்த நாளில் நம்ம பார்த்தோம். அப்போ நமக்கு என்ன தேவை, போதிப்பு தேவை. இதெல்லாம் நமக்கு எதுலேருந்து நமக்கு போதிப்பு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இருதய கடினத்தினால நான் இயேசுவை விட்டு விலகி போனாலும் நமக்கு என்ன தேவை, போதிப்பு தேவை. நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை, போதிப்பு தேவை. நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வரும்பொழுது நமக்கு என்ன தேவை, போதிப்பு தேவை. அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றையும் நமக்கு என்ன தேவையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போதிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே நம்ம போதிக்கப்பட்டு இருப்போம்னா, இந்த சபை எதுக்கு யாருக்கு எடுத்துக்கொள்ளப்படுது, இயேசுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதாக இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் நம்ம போதிக்கப்பட்டு இருப்போம்னா, இயேசு எனக்குள்ளே இருக்கிறது போல, உங்களுக்குள்ளே இருக்கிறது போல, எல்லாருக்குள்ளேயும் இருப்பார். ஹல்லேலூயா. எனவே நம்ம எப்படியா இருக்கணும், போதிக்கப்பட்டிருக்கணும். ஏன் சர்ச்சைக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், ஏன் சர்ச்சைக்கு போகிறேன்னு கேட்டால் என்ன பண்ணணும், நான் தேவனால் போதிக்கப்பட போகிறேன்னு போகணும். மொத்தம் ஏன் ஸ்கூல் போகிறான், சின்ன பசங்க ஏன் ஸ்கூல் போகிறாங்க, ஏன் ஸ்கூல் போகிறாங்க, அவங்க அறிவு வளரணும், ஞானமாக இருக்கணும், நல்ல உயர்ந்த கல்வி அவர்களுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கெலாம் போகிறோம். அதே போல் தான் நம்ம சபைக்கு ஏன் வரோன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வரோம், நம்ம தேவனால் போதிக்கப்பட வருவதற்காக வருவோம். ரெண்டாவது, நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுறோம். அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஹல்லேலூயா. எனவே நம்ம சபைக்கு வருவது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் எனக்காக வர தேவையில்ல, நீங்கள் பாலையாக்காக வர தேவையில்ல, நீங்கள் யாருக்காக வரணும், ஆமாம், இயேசு உங்களுக்குள்ளே போதிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், சபைக்கு வரணும். இது கட்டளையாக இருக்குது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபையை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுங்க, என்ன நடக்குதான் தெரிலன்றீங்களா?